கனமழையின் காரணமாக சென்னை பெருங்களத்தூர் ஏரி உடைந்து முடிச்சூர் பகுதிகளில் உள்ள குடியிருப்பு தெருக்களில் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. போக்குவரத்து நுழைவு பாலம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் ஏரி நீர் சூழ்ந்ததால் மக்கள் வீடுகளில் இருந்து வெளியில் வர சிரமப்பட்டனர். சென்னை தாம்பரம் முடிச்சூர் சாலையில் முழங்கால் அளவு மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளித்தது. அங்குள்ள ரயில்வே நுழைவு பாலத்தில் தேங்கிய மழைநீரில் சென்ற தனியார் நிறுவன பேருந்து மற்றும் வேன் ஒன்றும் சிக்கின. கழுத்தளவு தண்ணீரில் தத்தளித்து நாய் ஒன்றை அப்பகுதி மக்கள் பத்திரமாக மீட்டனர். மிக்ஜாம் புயல் காரணமாக பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்ததால் சென்னை பெருங்களத்தூர் பகுதியில் உள்ள தெரு ஒன்றில் இருந்த மரம் ஒன்று சாய்ந்து மின்கம்பி மற்றும் கார் மீது விழுந்தது. ஏற்கனவே அந்த பகுதிகளில் மின்னிணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்ததால் தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த மாநகராட்சி ஊழியர்கள் உடனடியாக மரத்தை அப்புறப்படுத்தினர். காஞ்சிபுரம் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் கைலாசநாதர் கோவில் பின்புறத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. மழைநீரை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டனர். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் அமைந்துள்ள அஜாக் சுரங்கப்பாதை முழுவதும் மழைநீர் தேங்கியது. சுரங்கப்பாதையில் வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. விஎம் நகர் ஜேஜே சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மழைநீரில் கார் மற்றும் பைக்குகள் தத்தளித்தபடி சென்றன. சென்னை பீர்க்கன்காரணை பகுதிகளில் உள்ள அமுதம் நகர், சிவசக்தி நகர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியது. வீடுகளில் உள்ள கீழ்த்தளம் முழுவதும் மழைநீரில் மூழ்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சென்னை காலவாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக ஓஎம்ஆர் சாலைகளில் காட்டாற்று வெள்ளம் போல மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. சாலையில் ஓடும் தண்ணீரில் பழுதடைந்த பைக்குகளை தள்ளிக்கொண்டு வாகன ஓட்டிகள் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரி மற்றும் கடம்பாடி பகுதியில் அமைந்துள்ள ஏரிகள் நிரம்பி உடைப்பு ஏற்பட்டதால் சாலைகளில் ஆர்ப்பரித்து ஏரி நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்று வழியில் வாகனங்களை காவல்துறையினர் திருப்பி அனுப்பினர். தொடர்ந்து கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக சென்னை தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட சிடிஓ காலனியில் உள்ள வீடுகளில் முழங்கால் அளவு தண்ணீரில் வெளியே வர முடியாமல் தவித்து வந்த மக்களை பேரிடர் மீட்புக் குழுவினர் படகுகளில் மீட்டனர். சென்னை அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாம்பரம் பகுதிகளில் உள்ள சமத்துவ பெரியார் நகர், அஞ்சுகம் நகர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது. வீடுகளில் இருந்து வெளியில் வர முடியாமல் தவித்த மக்களை பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தன்னார்வலர்கள் படகுகள் மூலம் மீட்டு அழைத்து வந்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.